ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைகிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் வந்து சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். தண்ணியை வந்து கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ எல்லாத்தையும் மாவில் போட போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயிலு விட்டு இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கிளறி பிணையணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் பிணைஞ்சுக்கிறங்க, இது பண்ணிக்கிறங்க, ஸ்பூனால் கிளறிக்கிறங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிணைஞ்சி எடுங்க. ரொம்பவும் நிறையா விட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். அப்படி போனாலும் ரொம்ப தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் மாவு நம்ம மாவு கூட போயிட்டுனா கூட கொஞ்சம் போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பிணைஞ்சி வச்சுட்டேன். பிணைஞ்சி வச்ச மாவை நல்லா பிரட்டி பிரட்டி பிணையணும், நல்லா பிணைஞ்சிக்கிருங்க. கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாது. அப்படி ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் சாப்பிட்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் எடுக்கிறேன், கையில் ஒரு பீஸ் கூட ஒட்டலை பாருங்கள். இங்கே பாருங்கள், பிச்சு எடுத்து உருட்டி பார்த்தா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பிணைஞ்சிருக்கு, கையில் ஒட்டாது. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கணும். சாப்பிட்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இப்போ சப்பாத்தி செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.